ரிசப்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பொண்ணு மாப்பிளைக்கு எல்லாரும் சந்தோஷமா வந்து கிஃப்ட் கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சாச்சு. அடுத்து ஆர்ப்பாட்டமா அமர்க்கலமா எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் போட்டுருவோமா? போறா பாட்ட. என்ன பண்றது? சாரதா, மகனும் மருமகனும் டான்ஸ் ஆடுறத பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. என்ன, ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா ஆடுறாங்க பாத்தியா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. உனக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்ததுன்னா அப்போ நீயும் சேர்ந்து ஆடியிருப்ப போல. உண்மையாவே எனக்கு ஆடணும்னு ஆசையா தான் இருக்கு சுகந்தி, ஆனா முடியலையே. சரி, நீ போய் டான்ஸ் ஆடு. யாரு? நானா? ஐயோ, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இந்த வயசுலயும் நீ நல்லாதான் வெக்கப்படுற. எனக்கு அப்படி என்ன வயசாயி போச்சு? சும்மா சொன்ன சுகந்தி. சாரதாவோட சேர்ந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா? சரி சரி, இவ்வளவு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப அந்த சிவானிக்கு போன் பண்ணி ஏன் இன்னும் வரலன்னு கேட்டலாமா? ஹலோ, சொல்லுங்க மேடம். சிவானி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? என்னாச்சு மேடம்? உனக்கு அந்த சித்து கிடைக்கணுமா இல்லையா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இங்க அந்த சித்துவுக்கும் தென்றலுக்கும் ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகி எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இன்னும் வராமலேயே இருக்க? இதோ நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். இப்பதான் கிளம்பவே செய்யறியா? என்னம்மா நீ? விடிஞ்சா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வருவா போல இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க மேடம், நான் இப்போ இன்ஸ்பெக்டர் சுந்தரராஜன் சார் தான் கூப்பிட போயிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அவரோட அங்க வந்து சேர்ந்துருவேன். சரி சரி, நான் சுந்தரராஜன் கிட்ட ஏற்கனவே நம்ம பிளானை பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன். அதனால அவரை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா வந்து சேரு. ஓகே மேடம், மத்ததான் நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். பாய். ஏய் சாரதா, உன் ஆசைப்படி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்கல்ல? இன்னும் அரை மணி நேரத்துல பாருடி, இங்க எவ்வளவு பெரிய கலவரம் வெடிக்க போகுதுன்னு.
உங்க மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களை அரெஸ்ட் பண்றேன். என்னை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இவங்க என் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப கிளம்புங்க. சார், என்ன சார் இது? கல்யாணம் நடக்கிற இடத்துல வந்து கல்யாண மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க? முதல்ல இந்த பொண்ணு சித்து மேல அப்படி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க சார். என்ன கம்ப்ளைண்ட்னு சொன்னாதான் நான் இவரை அரெஸ்ட் பண்ண முடியுமா? மேடம், நீங்களே அது என்னன்னு சொல்லுங்க மேடம். சித்து என்ன காதலிச்சுட்டு என் கூட குடும்பமும் நடத்திட்டு இப்போ தென்றல கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாரு. அதனாலதான் நான் சித்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம், என்னடி இது? உன்னோட அடுத்த பிளானா? எதுக்காக தான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மும்பைக்கு போகாம மறுபடியும் இங்கேயே செட்டில் ஆனியா? இதெல்லாம் என்னடி பொழப்பு? இந்த பொழப்புக்கு நீ எல்லாம் நாக்கு புடுங்கிட்டு செத்து போயிருக்கலாம். ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த மாதிரி தப்பான பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன சார் மரியாதை கொடுக்க முடியும்? முதல்ல நீங்க யாருமா? நான் சித்துவோட அம்மா. கண்டவெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு நான் என் பையனை ஒன்றும் தப்பா வளர்க்கல. அப்படி வளர்த்திருந்தா என் ஊர் ஜனங்க என்ன ஊராட்சி மன்ற தலைவியா ஆகியிருக்கவே மாட்டாங்க. நீங்க ஊராட்சி மன்ற தலைவியா இருக்கீங்க, அதனாலதான் இவ்வளவு ஆணவமா பேசுறீங்களா? நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்சா நான் சும்மா விட்டுருவேனா? என் பையன் இவ வாழ்க்கைய சீரழிச்சான்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன சார், மிரட்டுறீங்களா? ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போட்டு பேசாதீங்க. நான் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ். சித்து என்னுடைய பேரன் தான். அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான். சார், நான் உங்களை எடுத்து பேசுறேன்னு தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. எல்லாரும் அவங்க உங்க வீட்டு பசங்க மேல இப்படிதான் கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுக்காக எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களா? அப்படி இருந்தா நாட்டுல ஏன் இவ்வளவு கற்பழிப்பு கொலை கொல்லன்னு நடக்குது? இந்த பையனால இவங்க வாழ்க்கையே சீரழிஞ்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் என் கடமையை செய்ய விடுங்க சார். என்ன சார் உங்கள் கடமை? யாராவது யார் மேலேயாவது பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அதை அப்படியே நம்பிக்கிட்டு உடனே அரெஸ்ட் பண்ண வந்துடுவீங்களா? இதுதான் நீங்கள் செய்கிற கடமையோட லட்சணமா? தம்பி, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்புறம் என் கடமையை செய்ய தடையா இருந்தீங்கன்னு சொல்லி உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது. பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தா யார வேணாலும் உங்க இஷ்டத்துக்கு மிரட்டுவீங்களா? சித்து எங்க வீட்டு புள்ள, கண்ட உங்க பேச்சையும் கேட்டு எங்க புள்ளைய அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. முதல்ல போங்க சார் இங்க இருந்து. நீங்க போங்கன்னு சொன்னா நான் போயிடணுமா? என்ன என்ன உங்க வீட்டு வாட்ச்மேன் நினைச்சீங்களா? ஆள் ஆளுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. ஹலோ, இப்ப நீங்க என் கூட மரியாதையா வரலன்னு வச்சுங்க, உங்களை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். சார், என்ன சார் பேசுறீங்க நீங்க? என் மாப்பிள்ள சொக்க தங்கம் சார். அவர் மேல இந்த பொண்ணு வேணும்னா இப்படி ஒரு பழிய போடுறா சார். இவ பேச்செல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க சார். ஆமா சார், இவளை பத்தி ஏற்கனவே எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவ ரொம்ப தப்பான பொண்ணு. அவ பேச்செல்லாம் கேட்டு அனாவசியமா நீங்க உங்க பேரை கெடுத்துக்காதீங்க சார். என் பேரை கெடுத்துக்கிறது காப்பாத்திக்கிறதுலாம் எனக்கு தெரியுமா? நீங்க வந்து எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் ஒதுங்க. யோ சார், வாயா. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க சார்.
என் சித்து ரொம்ப நல்லவ சார். இவ வேணும்னே சித்து அடையணும்னு பிளான் பண்ணி அவன் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறான். இங்க பாருங்க, சித்து இவளை காதலிக்கவும் இல்ல, இவ கூட குடும்பம் நடத்தவும் இல்ல. அத பத்தி விசாரிக்கதாமா நான் இவர ஸ்டேஷனை கூப்பிடுறேன். சார், நீங்க விசாரிக்க வேண்டியது சித்துவ இல்ல, இவளதான் விசாரிக்கணும். முதல்ல சித்து இவளை காதலிச்சாங்கிறதுக்கு இவகிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு காட்டு சொல்லுங்க பாக்கலாம். ஆதாரத்தை காட்டிட்டா காட்டி பாக்கலாம். அப்படியா, ஒரு நிமிஷம் இரு. சொல்லி என்னை ஏமாத்தி என் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் இதெல்லாம். இது மட்டும் இல்ல, இவன் என்ன கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு ஹோட்டல்ல ராத்திரி முழுக்க என் கூட தனியா தங்கியிருக்கான். நாங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் ஹோட்டல்ல தங்கியிருந்த பில்லு இது. இந்தாங்க சார். போதுமா சார், போதுமா. என்னம்மா, காதலிக்காத ஒரு பொண்ணு கூட எந்த பையனாவது இவ்வளவு க்ளோஸா போட்டோ எடுத்துப்பானா? இல்ல அவ கூட ஒரு ராத்திரி முழுக்க ஹோட்டல்ல தனியா தங்குவானா? ஆதாரம் கேட்டீங்களேமா, ஆதாரத்தையும் காட்டிட்டாங்க. இப்ப நான் இவரை அரெஸ்ட் பண்ணலாமா? வழிவிடுங்க சார், ஒரு நிமிஷம் சார். வான்னு சொல்றேன்ல. இருங்க. இப்ப இவ காட்டுனது எல்லாம் ஆதாரம் கிடையாது. சித்து அடையறதுக்காக முன்னெச்சரிக்கையா இவ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிளான் இது. சித்து இவ கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் காட்டினால அந்த போட்டோல இருக்கிறது இந்த சித்துவே கிடையாது சார். இந்த சிவானி சித்து உருவத்துல இருக்கிற இன்னொருத்தனை காதலிச்சிருக்கா சார். அவன் ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஏரியில விழுந்து இறந்து போயிட்டான் சார். அதுக்கப்புறம் இவ சென்னையில எங்க ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்ததும் தான் காதலிச்சவனோட உருவத்துல இருக்கிற இந்த சித்துவை பார்த்து சிவானி இவனையும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டா சார். இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொன்னதே இவதான் சார். அப்புறம் கோயம்புத்தூர்ல இவளும் சித்துவும் ஒரு ஹோட்டல்ல தனியா இருந்ததா சொல்லி ஹோட்டல் பில்லாம் காட்டுறால அது உண்மையான பில் தான். ஆனா அதுக்கு இவ சொன்ன அர்த்தம் தான் தப்பு. சித்து இவளை கோயம்புத்தூர் கூட்டிட்டு போல, இவதான் ஆபீஸ் விஷயம் சொல்லி சித்து அங்க கூட்டிட்டு போனான். அதுவும் எதுக்கு தெரியுமா? சித்துவுக்கு தெரியாம ஜூஸ்ல போதை மாத்திரை கலந்து கொடுத்து அவன் தன்னை கெடுத்துட்டான்னு டிராமா பண்றதுக்கு. ஆமா சார், தென்றல் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். ஏனா அப்ப கோயம்புத்தூருக்கு இவங்களோட சேர்ந்து நானும் போயிருந்தேன். அப்பதான் இவன் பிளான் பண்ணி சித்து பேரை கெடுத்து சித்து அடையணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட கேவலமான டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா சார். அந்த டிராமாவை இவளுக்கு பிளான் பண்ணி கொடுத்தது யார் தெரியுமா? இதோ நிக்கிறாங்களே பெரிய மனுஷி, இவங்க தான். ஐயோ, இவ நம்மள வேற போட்டு கொடுக்கறாளே. சொல்லுங்க பாட்டி, நீங்க சொல்லிதானே இவ சித்துவை கோயம்புத்தூர் கூட்டிட்டு போனா? எனக்கு என்னமோ இப்ப வந்து இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பறதுக்கு கூட நீங்க தான் காரணமா இருப்பீங்களோன்னு தோணுது. ஏய், என்ன விட்டா எல்லா பழியையும் ஏமேலேயே சுமத்திக்கிட்டு இருக்க? கோயம்புத்தூர் விஷயத்துல நான் சம்பந்தப்பட்டது உண்மைதான். அது கூட இந்த பொண்ணு என்ன சந்திச்சு சித்து கூட சேர்த்து வைக்க சொல்லி என்கிட்ட ரொம்ப கெஞ்சினா. அதனாலதான் இவ மேல இறக்கப்பட்டு நான் அந்த உதவிய பண்ண. மத்தபடி அந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இப்ப இங்க இவளா தான் வந்திருக்கான். இத நீங்களே பேசி தீர்த்துக்குங்க. தேவையில்லாம என்ன எதுக்கு எடுத்து விடுற? எப்படி எஸ்கேப் ஆகுறீங்க பாருங்க.
உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த சிவானி கோயம்புத்தூர்ல பண்ண டிராமாவை நாங்க அப்பவே கண்டுபிடிச்சு இவளை வார்ன் பண்ணிவிட்டோம். ஆனாலும் இவ திருந்தாம இன்னமும் சித்துவை அடையணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா சார். அதனால்தான் உங்ககிட்ட இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கா. இவங்க இல்லாத கதையெல்லாம் சொல்றாங்க, அனாவசியமா உங்களை குழப்பி விட பாக்குறாங்க. அவங்க சொல்ற எதையுமே நம்பாதீங்க. நான் சொல்றதுதான் உண்மை சார். இல்ல சார், நான் சொல்றதுதான் உண்மை. என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நாளைக்கு காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சித்துவுக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு வரோம். நீங்க அப்போ எப்படி வேணாலும் விசாரிச்சுக்கோங்க சார். இப்ப தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க பிளீஸ். இங்க இருந்து கிளம்புங்க பிளீஸ். இல்ல, நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்பவே இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போனும் சார். பிளீஸ், எல்லாரும் என் கடமையை செய்ய விடுங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. யோ வாயா சார். இருங்க சார், நானும் இங்க நடந்ததெல்லாம் கவனிச்சுட்டுதான் இருந்தேன். இவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தம்பி ரொம்ப நல்லவர்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண வேணாம்னு கெஞ்சுறாங்க. ஆனா நீங்க இவங்க பேச்ச எதுவுமே கவனத்துல எடுத்துக்காம இந்த பொண்ணு பேச்ச நம்பி இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுலயே குறியா இருக்கீங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரியா? பப்ளிக். பப்ளிக்னா வாய மூடிக்கிட்டு நடக்கிறத வேடிக்கை மட்டும் தான் பாக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ் எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. தலியா மிஸ்டர் சுந்தரராஜன், விழுப்புரம் மாவட்டத்தோட சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் பரசுராமன். வித்தியாசமே இல்லாம போயிடுச்சுல. நீலா ஒரு போலீஸ் உன்ன மாதிரி ஆளுங்கனாலதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம் உண்டாகுது. ஸ்டூபிட். இவங்ககிட்ட எவ்வளவு பணம் வாங்கின சார்? அப்படியெல்லாம் இல்ல சார். அப்புறம் என்னத்துக்கு இந்த பொண்ணு பேச்ச நம்பி இந்த பையன்கிட்ட இவ்வளவு வயலண்டா நடந்துக்கிற? அந்த அம்மா கொடுத்த எவிடன்ஸ்லாம் கரெக்டா என்ன கரெக்டா இருந்துச்சு? அந்த எவிடன்ஸ்ல இந்த பொண்ணு முன்னெச்சரிக்கையா பண்ணதுன்னு கல்யாண பொண்ணே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னையா? அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இந்த பையன் ரொம்ப நாளா தன்னை காதலிச்சு தான் கூட குடும்பம் நடத்திருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அது உண்மையா இருந்தா இவங்களோட கல்யாண இன்விடேஷனை பார்த்ததுமே இந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம ஒரே ஆபீஸ்ல தான் ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட மேரேஜ் விஷயம் இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தானே? அப்பயே இந்த கம்ப்ளைண்ட அப்ப வந்து கொடுக்காம இப்ப வந்து கொடுத்துருக்கா? இதுல இருந்து தெரியலையா இந்த பொண்ணுகிட்ட ஏதோ தப்பான இன்டென்ஷன் இருக்குன்னு. அதோட கல்யாண பொண்ணே சொல்றாங்க நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நாங்க ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு வரோம். அப்ப தாராளமா விசாரிங்கன்னு. அப்புறம் ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா நடந்துக்கிறீங்க? சாரி சார். போயா முதல்ல வெளியே.